இந்த அற்புதமான மண்ணிலே வந்து தெய்வ திருமகனார் அவருக்கு அவருடைய கோவிலுக்கு வந்து அவரை வேண்டிக் கொண்டு தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும், செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும், விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல மழை வர வேண்டும், மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்று தெய்வ திருமணாரிடம் வேண்டிக் கொண்டு இங்கே இருந்து செல்கின்றோம். இன்று காலை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், நமக்கு தெரியும் நம்முடைய மோடி ஐயா தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கின்றார்கள். இன்று காலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், சமூக வலைதளத்தில், குறிப்பாக இந்த குரு பூஜை விழா தெய்வ திருமணார் அவர்களை பற்றி மிக அற்புதமாக எழுதியிருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். குறிப்பாக விவசாய நண்பர்களுக்கு வறுமையை ஒழிப்பதற்கு, நல்ல ஒரு சமுதாயத்தை படைப்பதற்கு எப்படி தெய்வ திருமணார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார், இந்த நாளிலே அவருடைய லட்சியத்தை ஏற்பதற்கு நாம் உறுதி பூண்டுவோம் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இன்று காலை பதிவிட்டிருக்கின்றார். நமக்கு தெரியும் இந்த வருடம் நிறைய நண்பர்கள் பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்கிற இந்த பகுதி முழுவதுமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களை குரு பூஜை விழாவிற்கு பாரதிய ஜனதா கட்சி அழைத்து வர வேண்டும் என்று அனைத்து இடத்திலுமே ஒரு பெரிய ஒரு நம்முடைய பாரத பிரதமருக்கு கட்சியினுடைய கடமையாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அழைப்பு விடுத்து பாரத பிரதமர் அவர்களை இந்த மண்ணிற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து காரியங்களையும் நம்முடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என்கின்ற உறுதிமொழியை இங்கிருந்து கொடுத்துவிட்டு எங்களுக்காக இங்கிருந்த பத்திரிகை நண்பர்களுக்கு கூட இந்த நேரத்தில் வணக்கத்தை வைத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தொடர்ந்து நம்முடைய பல தலைவர்கள் ஐனார் ராஜேந்திரன் பல தலைவர்கள் சொல்றோம். முக்கியமாக உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுவதுமே முக்கியமான தேசத்திற்காக பாடுபட்ட தலைவர்களுடைய பெயர் எல்லா இடத்திலையுமே நம்முடைய அரசு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய தெய்வ திருமணார் அவரை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எப்பொழுதிருந்து தெய்வ திருமணார் அவருக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. மோடி ஐயா அவர்கள் வரும் பொழுது சமுதாய தலைவர்கள் கோரிக்கை வைக்க வேண்டும், வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான வாய்ப்பையும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தியது.